உனக்குள்ள ஒரு தீய சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு அந்த தீய சக்தி யார வேணாலும் அழிச்சிரும் அப்படின்னு ஒரு பேச்சு ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்குது இப்பன்னு பாருங்க ஊருக்குள்ள ரெண்டு பெரிய மனுஷங்க இருக்காங்க ஒருத்தர் பேரு மூக்க இன்னொருத்தர் பேரு காளைய இப்படி பெரிய மனுஷங்களா இருக்கிற இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஆசை பிரசிடென்ட் பதவி சோ ஊருக்குள்ள இருக்கிற தீய சக்தி அழிச்சு நான் தான் பிரசிடென்ட் ஆவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு கேங்குக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை 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 இந்த பகம் நம்ம ஹீரோ கூடி பையனா இருக்காரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வராரு ஆனா அவர் ஸ்கூலுக்கு போகல வீட்டுல கொஞ்சம் ஏழ்மை ஆக பானையை செஞ்சு வியாபாரம் பண்றதுக்காக சந்தைக்கு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு பேரம் பேசுறாங்க எக்கச்சக்கமா பேரம் பேசுறாங்க ஆனா யாரு என்ன அடிச்சு பேசினாங்கன்னா கூட ஃபிக்ஸ் பண்ண ரெட்டுக்கு ஒரு பைசா குறைச்சுக்க மாட்டாரு நம்ம ஹீரோ அதனாலயே பாருங்க பானை எல்லாம் கொஞ்சம் வியாபாரமாக அமருது ஏழ்மையிலேயே தான் இருக்காங்க இன்னைக்கு பௌர்ணமி காட்டேரி ஊருக்குள்ள வந்துட்டு எல்லாரும் ஈவினிங் டைம்லயே வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க ஹீரோ வீட்டுக்கு போறாரு நைட் ஆயிடுச்சு அம்மா தீபம் ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு இருக்காங்க இந்த சாமி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல வெள்ள வந்ததோட சாமியும் போயிருச்சு நம்ம வாழ்க்கையும் போயிருச்சு

காட்டினாலும் சிக்கிக்குவோன்னு தெரிஞ்ச திருத என்ன பண்றாருன்னா நேரா ஒரு இடத்துக்கு போய் திருதிக்கிட்டு வந்த தங்க நகை எல்லாத்தையுமே ஒரு பானையில போத்தா அந்த பானைய மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறார் பின்னாடியே ஹீரோ வந்து திருத எங்க இருக்காருங்கிற மாதிரி எல்லாமே பாக்க தூரத்துல ஊர்க்காரங்க எல்லாருமே தீப்பந்தத்தோட காட்டேரிய தொடர்ந்துட்டு வராங்க காட்டேரியா இருக்கிறது மாட்டு வண்டியில நெருப்போட எஸ்கேப் பார்க்க பாக்குது நேரா நம்ம ஹீரோ அந்த மாட்டு வண்டிக்கு எதிர்த்து நிக்கிறாரு சோ வர காட்டேரி நம்ம ஹீரோவை அடிச்சு கொன்றுமாங்கிற மாதிரி பாக்க ஹீரோ பயந்துகிட்டே நிக்கிறாரு குறுக்க ஒரு கல் மாட்டு வண்டி சக்கரத்தை தட்டி விட நேரா காட்டேரி கீழ விழுகுது சோ அங்க இருக்க நெருப்பு எல்லாமே பத்தி காட்டேரி எரிஞ்சு

போட்டாரு பாருங்க ஒரு வெடி ஆதா உனக்கு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாட்டான் இத பாத்துக்கிட்டு இருந்த ஊர்க்காரர் ஒருத்தர் ஏய் சாமியே இல்லன்னு ஊருக்குள்ள ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு அந்த ராமசாமி தான நீனு ஹீரோவை பாத்து கேக்க அந்த ராமசாமி நான் இல்லன்னு சொல்லும் போது டைட்டில் வடக்குப்பட்டி ராமசாமி பதினாலு வருஷத்துக்கும் அப்புறம் ஊருக்குள்ள பெரிய கோயிலே கட்டிட்டாங்க ஆனாலும் பாருங்க எல்லாரும் திருவிழாக்காக காத்துக்கிட்டு இருக்க ஆனா பாருங்க வேண்டுதல் வச்சவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போய் கபாலம் மோச்சம் ஃபர்ஸ்ட் வாங்கணும் இப்படி வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் மோச்சம் பெற்ற பிறகுதான் மத்தவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும் சரி மோச்சம் குடுக்கறது யாரு பானு பாக்க வேற யாரு ஹீரோ என்ட்ரி வந்த ஒரு நேர பானை எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தர் தலையிலையும் பட்டாரு பட்டாருன்னு உடைகிறாரு என்ன பாதுன்னு பாக்க அதுதான் வேண்டுதல் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படி இப்படி நம்ம வச்சு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒரு பூசாரி அந்த பூசாரி ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த மூணு பேரும் தான் இப்படி ஊருக்காரங்க எல்லாத்தையும் ஏமாத்தி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த சாமி கிட்ட என்னென்னா வேண்டி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரகரகமா இருக்குது ஒருத்தருக்கு கால்ல பிரச்சனை நடக்க முடியலையாமா சாமிக்கு வேண்டிட்டாரு கால் சரியா போச்சு ஹீரோக்கு ஷாக்கு எப்பா கால் எப்படி சரியாச்சுங்கிற மாதிரி விசாரிக்க ஃப்ரெண்ட் ஒரு காரணம் சொல்றாரு சாமிக்கு காணிக்கு செலுத்த சொன்னேன் வண்டியை விட்டு காணிக்கு செலுத்திட்டாரு வண்டி இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்காரு கால் சரியாயி போச்சு சிம்பிள் இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கும் பானையை உடைக்க திருவிழா ஆரம்பம் இப்போ ஊருக்கு புதுசா தாசில்தார் ஒருத்தர் வராரு வந்த ஒரு நேரம் கோயிலுக்கு வர நம்ம ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா பூக்கடை வச்சிருக்காரு சோ ஸ்டாப் பண்ணி வெளியூர் பூக்கள் எல்லாம் அலோடு இல்ல எங்க கிட்ட தான் பூ மாலை எல்லாம் வாங்கணும் தாரும் மாறா பில் போட்டு மாலைக்கு ஒரு வரலாறு வேற சொல்றாரு மாலை ஆத்தாக்கு சாட்டி பூஜை பண்ணா நேரா மாலையோட இலையை வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த இலைய கொண்டு போய் தண்ணியில கலந்து குடிச்சீங்கன்னா கசக்கும் அதே தண்ணியில அப்புறமா கொஞ்சம் சக்கரையை போட்டீங்கன்னா இனிக்கும் இப்படித்தான் வாழ்க்கைனா இனிப்பு கசப்பு சேர்ந்ததுங்கிற உலக உண்மை அறிஞ்சுக்கிறக்காக எங்கள் கடையில் மாலை வாங்கவும் கொடுத்து அனுப்பிடுறாரு கோயிலுக்கு போனா பூசாரி அதுக்கு மேல காமெடி பண்ணி பயங்கரமா காசை வாங்கிக்கிட்டே இருக்காங்க சோ நேரா தாசில்தார் ஹீரோவை அடுத்த நாள் ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்ல நம்மாலும் ஃப்ரெண்டோட போறாரு அப்போ இந்த கோயில்ல நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி கோயிலோட கணக்கு வழக்கல்ல அப்போ பாருங்க ஹீரோ தன்னுடைய சொந்த நிலத்துல கோயில கட்டியிருக்காரு இது ஒரு பிரைவேட் கோயில் சோ கணக்கெல்லாம் யாருகிட்டையும் காட்டணுங்கிற அவசியம் இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டே பை பை சொல்லிக்கிட்டு கிளம்ப நான் ஒரு பிளான் சொல்றேன் அந்த பிளான் படி நீ நடந்தனா இதை விட பல மடங்கு காசு சம்பாதிக்கலாம்னு தாசில்தார் ஒரு பிளான் சொல்றாரு எப்படி இந்த ஊர்காரங்க சாமியை வேண்டி இருப்பாங்க சாமிக்கு காணிக்கை எல்லாம் இருப்பாங்க அப்படி சாமிக்கு காணிக்கையா வந்த நகை பணம் நிலம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ கொடுக்க போண்டு அது எல்லாமே கோயில் ட்ரஸ்ட் பேர்ல பத்திரமா இருக்குது இப்போ இந்த ட்ரஸ்ட் பேர்ல இருக்க இடத்த எல்லாத்தையுமே காண்ட்ராக்டுக்கு தந்து மாசம் பாஞ்சாயிரத்துக்கு பக்கமா வரும் அதுல ஒரு ஐயாயிரத்தை ஊருக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு மீதி இருக்கிற பத்தாயிரத்துல எட்டாயிரம் ரூபாய் எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு தாசில்தார் ஒரு விஷயத்த சொல்றாரு அங்கதான் பிரச்சனையை எயிட்டி டுவெண்ட்டிங்கிறது ஹீரோக்கு முட்டிக்குச்சு நாங்க எட்டாயிரம் எடுத்துக்கிறோம் நீங்க ரெண்டாயிரம் எடுத்துக்கங்கன்னு சொல்ல ஐடியா தந்து கான்ட்ராக்டரை புடிச்சுட்டு எனக்கு வெறும் ரெண்டாயிரமா அதெல்லாம் முடியாது எட்டாயிரம் வேணும் சும்மா ஊருக்காரங்க கிட்ட இருந்து மறைக்கிறது மட்டும் தானே உங்களுக்கு வேலை ரெண்டாயிரம் ரூபாய் போதும்னு சொல்றாரு அப்படியே ஹீரோ மாத்தி போடுறாரு ஊருக்காரங்களுக்கு தெரியாம பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி நல்லது செய்யற மாதிரி கணக்கும் இல்லாட்டி யாருக்கு சந்தேகமும் வராம இன் கேஸ் மாட்டிட்டா மரத்துல கத்தி வச்சு உரிச்சிருவாங்க தெரிஞ்சு இந்த எல்லாம் பண்ற எனக்கு எண்பதாயிரம் அப்படி ஒரு வேலை யாராச்சும் ஊருக்காரங்க தெரிஞ்சு மாட்டினா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் எங்களை கை காமிச்சு ரொம்ப நல்லவனா டிரான்ஸ்பர் வாங்கி வெளியூர் போறதுக்கு பிளான் போட்டு நீ எங்க சோ உனக்கு ரெண்டாயிரம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க தாசில்தாருக்கு கொஞ்சம் முட்டிக்கிச்சு என்னுடைய தயவு இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி மரத்தை கான்ட்ராக்டர் நாங்க புடிச்சுக்கிறோம் பாய் பாய் போயிட்டாரு நம்ம ஹீரோ இப்போ நேரம் நேரா முருகன் வீட்டுக்கு வந்தோம்னா முருகனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரிலேஷன்ல ஒரு பையனை கட்டி வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கம்பல் பண்ணி போர்ஸ் பண்ணி கட்டி வைக்கிறாங்க விஷயத்த நேரா ஹீரோ அவங்க கிட்ட போய் சொல்றாரு அப்படியே நேரா காளையன் வீட்டுக்கு போக காளையனுக்கு ஒரு பையன் இருக்காரு ரொம்ப செல்லமா பாசமா வளர்த்திட்டு வர்றாரு அந்த பையனை காளையன் அப்படிங்கிற பேர்ல ஓவர் கேரிங் பேர்ல ஓவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோ காளைய மூக்க ரெண்டு பேர்த்தி வந்து பார்த்து தென்ற விஷயத்த எல்லாமே சொல்லி நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்ல நீ முதல்ல பண்றதா நான் முதல்ல பண்றதா நீ பெரியவனா நான் பெரியவனா வந்து காலையனுக்கும் மூக்கனுக்கும் பயங்கரமான சண்டை போடுங்கப்பா கையில தந்து கையில் தெல்லா வாங்கி முடிக்க நேரா ஸ்பாட்டுக்கு தாசில்தார் வராரு அதுல காலையனோட கையெழுத்து கையெழுத்தே இல்லைங்க ஏன்னா தலைவருக்கு கை நாத்துதான் வைக்க தெரியும் ஆனா அதையும் பேனாவ ஒரு மாதிரி திருப்பி கிறுக்கி எழுதி கையெழுத்துன்னு ஒன்னு தோராயமா போட்டுட்டாரு இப்போ தாசில்தார் வந்து பத்திரத்தை படிச்சு பார்த்து மேல இருக்க கையெழுத்து யாரு கீழ் இருக்க கையெழுத்து யாருங்கிற மாதிரி கேள்வி கேட்க நீ மேல நான் கீழே

மாதிரி கலத்து நீட்டிக்கிட்டு நிற்குது எந்த ஹீரோக்கு ஒரு யோசனை சரி பூசாரி லூஸ்ல வித்துருப்பாரு கடையில் போய் வாங்கிட்டு வாங்கப்பான் ஆள் அனுப்பிட்டாரு தாசில்தார் அப்போ ஒரு பஞ்சாயத்து சாமி கழுத்துல இருந்த மாலை என் களத்துக்கு வரணும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்போ ஆரம்பிச்சிரு பஞ்சாயத்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு கேங்க அடிச்சுக்கிட்டாங்க பெரிய லெவலில் பஞ்சாயத்தாக நேரம் கலெக்டர் வராரு கோயில போட்டி எழுத்து சாத்திட்டாரு கோயில் கணக்கு பார்க்கற தகர அருள் ஊருக்காரங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி தனியார் மயமா இருக்கிற இந்த கோயில பூட்டி என்னைக்கு பிரச்சனை முடியுதோ அன்னைக்கு தான் நீக்குவன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த தகராறுல தாசில்தார் பக்கம் கான்ட்ராக்டர் சாஞ்சு அப்படி இப்படி ஒரு மூணு மாசம் போகுது ஹீரோ என்றி இந்த ஊருக்காரங்க ஒருத்தங்களோட பொண்ணுதான் ஹீரோயின் அவங்க வெளியூர்ல சென்னையில டாக்டரா இருக்காங்க ஊருக்குள்ள வர கோயில் விஷயம் எல்லாமே தெரிய வருது ஹீரோகு ஹீரோயினுக்கும் ஆகவே ஆகாது இந்த நேரத்துல ஹீரோ ஃப்ரெண்டு பூசாரி மூணு பேரும் டீப் டிஸ்கஷன்ல இருக்காங்க எப்படியாச்சும் கோயில்ல திறக்கணும்னு அப்போ ஹீரோயின் பாட்டுக்கு வராங்க நீங்க பண்ண பிரச்சனைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேணுமடாந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பூசாரி கண்ணு பயங்கர சிவப்பா இருக்குது ஏய் பூசாரி உனக்கு என்னாச்சு ஏன் கண்ணு சிவப்பா இருக்குதுன்னு கேட்க ஓவரா தம் அடிச்சா வாய் கருக்கும் ஓவரா தண்ணி அடிச்சா கண் சிவக்கும் எப்பவும் மாப்பிள் இருந்தா அப்படி தாமா ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்றாங்க மெட்ராஸ்ல ஒரு நோய் பரவிகிட்டு வருது அந்த நோய் வந்தவங்களுக்கு கண்ணு சிவப்பா இருக்கும் ஒரு வேலை பூசாரிக்கு அந்த நோய் வந்துருச்சோன்னு கேட்டம் பானா அனுப்பி வைக்கிறாங்க இப்போ நைட் எல்லாரும் சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நடக்கிற கதை பாருங்க அப்போ இந்த டாஸ்மார்க் எல்லாம் கிடையாது எல்லாம் சாராயம் தான் முனுசாமின்னு ஒருத்தர் காட்டுறாங்க அவருக்கு கண் பார்வை இல்ல சரக்கு அடிக்கிற ஏரியால நடந்து போறாரு அப்பா சரக்கு வேணுமான்னு கேட்க நான் ஆத்தா சந்ததியில் உட்கார்ந்து சரக்கு அடிச்சாங்க

கண்ணில் இருந்து இன்னொருத்தங்க கண்ணுக்கு தொத்து வியாதியா பரவணும் கண்ணாடி போட்டு இதை தடுத்துக்கலாம் தெரிய வருது நம்ம ஹீரோ உடைய பிளான் என்ன மெட்ராஸைய நம்ம பூசாரியோட கண்ணுல தொத்த வச்சு இந்த பூசாரி மூலியமா காளையனுக்கும் மூக்கனுக்கும் இந்த மெட்ராஸைய தொட்டி விட்டு ஆத்தாவோட கோயிலை பூத்த வச்சங்காட்டி ஆத்தா கண்ணை பறிச்சுதாங்க மாதிரி பயமுறுத்தி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கோயிலை திறக்கலாம்னு முடிவு பண்ணி நேரா நம்ம பூசாரி பிரண்டு ஹீரோ மூணு பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம ஜிஹெச் போறாங்க அங்க ஷாக்கு மெட்ராஸை எல்லாம் வந்தால் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டாங்களாமா மருந்த கொடுத்து அனுப்பிடுவாங்களாமா அங்க முகாமுல நம்ம ஹீரோ

தேவையில்லாம புதுசா ஒன்னு என்ட்ரி கொடுக்குது பார்க்க நம்ம மேஜர் ஆர்மியில் இருப்பாரு அவர் அறிவுக்கும் ஆர்மிக்கும் அஞ்சு பர்சன்ட் கூட சம்பந்தமே இருக்காது அப்படி ஒரு கேரக்டர் நேரா ஹாஸ்பிடல்ல ஜீப்ல வந்து இறங்குறாரு டக்குன்னு டிரைவரை பார்த்து நான் இறங்க போறேன்னு தெரிஞ்சு நீ ஏன் வண்டி ஆஃப் பண்ணல பனிஷ்மெண்ட் தந்துட்டு போயிட்டாரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து போக நேரா ஒருத்தர் நம்ம மேஜரை பார்த்து சல்யூட் பண்றாரு லைட்டா கை கொஞ்சம் திருவண மேனிக்கு சல்யூட் பண்ணிட்டாரு சோ ரெண்டு நாள் இதே பொசிஷன்ல சல்யூட் அடிச்ச மேணிக்கே நிக்கிறன் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த அரக்கருக்கு தனமா பண்ணிக்கிட்டு இருக்க மேஜர் நம்ம ஹீரோயின் பாக்குற இருக்கிறாரு அவருக்கு மெட்ராஸ் ஐ என்ன இவர்தான் தான் சென்னையிலேயே லாஸ்ட் பேஷன் கடந்த ஒரு வாரமா யாருமே மெட்ராஸ் ஐங்கிற கம்ப்ளைண்ட் கொண்டு ஜிஹெச்க்கு வரவே இல்ல இப்ப நேரா நம்ம ஹீரோ பூசாரி ஃப்ரெண்டையும் கூட மேஜரோட வீட்டுக்கு போறாரு ஆனா ஹெவி செக்யூரிட்டியா இருக்குமே எப்படிப்பா உள்ள போறதுன்னு யோசிக்க ஆனா அது யார் வீடு மேஜரோட வீடு செக்யூரிட்டிக்கு நின்றுகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்னு தாவிக்கிட்டு இருக்குது ஒன்னு குடிச்சுக்கிட்டு இருக்குது ஒன்னு உருந்துகிட்டு இருக்குது யாரும் கவனிக்காத வகையில நேக்கா உள்ள பூந்துட்டாரு நம்ம ஹீரோ அண்ட் கேங் அப்ப பாருங்க ரெண்டாம் கிளாஸ் பையன் மாதிரி ஓடி போய் பெல் அடிச்சுக்கிட்டு ஹீரோ ஒளிஞ்சுக்கிறார்

பெட்டுக்கு மேல உட்காந்துட்டு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மேஜர் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பாவம் யாரோ யாரையோ போன் பேசிக்கிட்டு இருக்காரு போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நேரம் போக தூங்கவே மாட்டேன்னு ஒரு கதை சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாரு மேஜர் அந்த கேப்ல பெட்ல கையும் காலையும் கட்டி போட்டு வாய புத்தி மேஜரை படுக்க வச்ச மேனிக்கே பூசாரிக்கு ஃபாரின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டுறாரு ஹீரோ அப்போ இத்தனை ஃபாரின் ட்ரிங்க்ஸ் கொடுத்த மேஜருக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும் இல்ல நேர ஓடி போய் உன்னோட கண்ண மேஜரோட கண்ணில வச்சு ஒரு ராசிட்டு வான்னு சொல்ல பூசாரி மேஜர் மேல பாஞ்சு கண்ணோட கண்ணு ஒரசுரா மேஜர் கதறிட்டாரு வா அந்த உராசல்ல பூசாரியோட கயிறு கலந்து விழுந்திருச்சு நம்ம மேஜர் மேல இப்ப ஊருக்கு இது வராங்க பூசாரிக்கு மெட்ராஸ் ஐ ஊருக்குள்ள நம்ம ஹீரோ காசு குடுத்து நியூஸ் பேப்பர் எதுவுமே வர விடாம பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாம தந்தூரா போடுற வரை கூப்பிட்டு இப்படி நியூஸ் பேப்பர் வராதுங்கிற விஷயத்த அப்படியே ஊருக்குள்ள பரப்பி விட சொல்றாரு இந்த கேப்ல நம்ம மேஜருக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு பாவம் ஊருக்குள்ள நம்ம மூக்க வீட்டுக்கு வந்து நேரா நம்ம பூசாரி பூஜை எல்லாம் பண்ணி இங்கேயே பூஜை பண்றேன் மூக்க வருமா ஆர்கமா கேக்க நேரா நம்ம பிரண்ட் குருக்க வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா எதிர்த்த வீட்டுல நம்ம காணைய வீட்டுல தான் பூஜை சொல்லியிருக்காரு நிரந்தர பிரசிடன்ட் ஆகணும் மாறி உங்க வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி உருட்டுறாரு ஆத்தி காலையம் பூஜை பண்ணி பிரசிடன்ட் ஆயிட்டானா நான் இதுக்கு அப்படின்ட்டு நம்ம வீட்லயே பூஜை போடுமே நே ஜாமான் எடுத்துவே அப்படின்ட்டு மூக்கை இங்கேயே உட்கார வச்சு பூஜை போட சொல்றாரு அந்த பூஜையில ஒரு துணியை வச்சு பூசாரியோட கண்ணை அப்படியே நல்லா தேஜு நம்ம மூக்கந்த கொடுத்து இந்த துணியை கண்ணுல ஒத்திக்க சொல்ல நேரா நம்மாலும் கண்ணுல ஒட்டிக்கிறாரு பிரசிடன்ட் ஆசையில அப்புறம் வியாதி கன்ஃபார்ம் இப்போ நேர நம்ம காளைய வீட்டுக்கு போய் அதை ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்றங்கிற மாதிரி கண்ணோடு கண் வச்சு உராச அவருக்கும் வியாதி கன்ஃபார்ம் இப்ப நேர எல்லாம் முனுசாமி கிட்ட போறாங்க ஏற்கனவே முனுசாமிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்காரு ஹீரோ இப்ப முனுசாமி பேசுறாரு கண்ணு எரியுதா கண்ணீர் கண்ணீரா வருதா செவந்து இருக்குதா இது எல்லாமே எனக்கும் நடந்துச்சு ஆத்தா கண்ணை பறிக்க போறாடா கோயில திறந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்குங்கிற மாதிரி உருத்தி இந்த பாவத்தை போக்கணும்னா மந்திரிச்சு அந்த கண்ணாடி எடுத்துக்கன்ட்டு நேரா கூலிங் கிளாஸ் கொடுத்து போட சொல்றாரு நம்ம ஆளுகளும் கூலிங் கிளாஸ் போட்டு நேரா கலெக்டர் முன்னாடி போய் நிக்கிறாங்க ஐயா நாங்க ஒன்னு சேர்ந்துட்டங்க ஐயா இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டேங்க ஐயா எங்க ஆத்தாவ கண்ணால பாக்கணுங்க ஐயா பிளீஸ் கதவை ஓபன் பண்ணுங்க தாசில்தார் உள்ள போன் என்னமோ தடுக்க பாக்குறாரு ஆனா நம்ம ஹீரோ நேகா தாசில்தார வெளிய அனுப்பி வச்சிட்டாரு ஏனா கலெக்டர் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே தாசில்தார் கேட்டுகிட்டு இருக்க கலெக்டருக்கு கொஞ்சம் முட்டிக்குச்சு கெட் மேன் அப்படின அனுப்பி விட்டாரு கலெக்டர் போற வோக்குல என்னன்றாரு ஒரு மாசம் கழிச்சு திறந்துறலாம்ன்றாரு ஆனா நம்ம ஆளுகளுக்கு ஆறு நாள்ல கண்ணு போயிருந்து உருட்டி வச்சிருக்காங்க ஐயா சீக்கிரம் பண்ணுங்க ஐயா நாங்க இன்னைக்கே கூட கதவை திறக்க ரெடின்னு உருட்ட

பொண்ணோட கையை பிடிக்கிற நடப்புல பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்க கூலோட கையை பிடிச்சி எடுத்து தோடுறாரு அப்படி ஓடின ஒரு நேரம் நம்ம உடைய கார்ல உழுக அடிச்சு தூக்கியாச்சு ஹீரோக்கு ஜர்க் அடிச்சிருச்சு அது என்ன நிம்மதியாவே இருக்கு உடமாத்திங்கிறானுகளேன்ட்டு நேரா ஓடி போய் பார்க்க கூலுக்கு வாய் வேன் இழுத்து இருக்குது சரி காலை என்னோட பையன் என்னானாங்கிற மாதிரி பார்க்க சேத்துக்குள்ள உருண்டு கிடக்குறாங்க இந்த விஷயம் மட்டும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருந்தா ஊர் கலவரம் பெருசாகி ஐயோ ஐயோ இந்த ஊரே வெடிச்சு போயிருமே ஹீரோ குழம்பி நிக்க கோயில திறப்பாங்களா மாட்டாங்களா ரெண்டு குடும்பத்துக்கும் பஞ்சாயத்து ஆகுமா ஆகாதான்னு நம்ம நினைக்க இங்க இன்டர்வல் அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்ப நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி தேதிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாகத்திலே இருக்க பெல் ஐக்கன் நீங்க நிறைய காட்டுங்க அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்திட்டீங்கன்னா தான் நம்ம படபடன்னு போற வீடியோவை நீங்க கடகடன்னு பார்க்க முடியும் சோ தவறாம பண்ணிக்கங்க இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல மூக்கனோட பொண்ணு ஓடி வந்து காலையனோட பையனை தட்டி எழுப்புது எனக்கு தெரியும் செட்டாலு சொர்க்கத்துல ஒன்னு சேர்ந்துருவோம்னு பார்த்தியா ரெண்டு பேரும் செட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்க குருக்க நம்ம ஹீரோ வத்தி பாக்குறாரு அண்ணே

ஒரு பிரச்சனை போன மீனிக்கு எதா இருக்குது சோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் பரப்புடா மென்றா செய்யன்ட்டு ஒரே நாள்ல எல்லாருக்கும் பரப்பிட்டாரு இப்ப நேரம் முனுசாமி கிட்ட போய் நிக்கிறாங்க பாவம் பண்ணிட்டீங்கடா பாவம் பண்ணிட்டீங்க ஆத்தா சும்மா விட மாட்டாங்க எல்லார்த்தோட கண்ணும் போக போகுதுங்கிற மாதிரி மிரட்டி மந்திரிச்ச கண்ணாடினு கூலிங் கிளாஸ் கொடுத்து ஹீரோ மெட்ராஸ் போயிட்டு வந்த விஷயம் எல்லாம் தாசில்தாருக்கு தெரிய வர நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கால் பண்ணா ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது ஆக ஊருக்கு வந்திருக்க ஹீரோயின பஸ் ஸ்டாப்லயே மடக்கி வச்சு தாசில்தார் பேசுறாரு ஹீரோ பண்ணிக்கிட்டு இவருக்கு அட்ராசிட்டிஸ் எல்லாமே சொல்ல ஹீரோயின் தாசில்தாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்ப தாசில்தார் ஒரு பிளான சொல்றாரு ஊருக்குள்ள போலீஸ் வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா தான் நாங்க வரணும் ஆக ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துங்க கலவரத்துக்காக நாங்க உள்ள வரோம் எல்லாருக்கும் மெட்ராஸ் ஐடாங்கிறத சொல்லி புரிய வச்சு இந்த ஊரை சரி பண்ணிடலாம் தாசில்தார் ஒரு ஐடியா தராரு ஆனா நானே ஊருக்குள்ள போய் ஊருக்காரங்க கிட்ட சொல்றேன் நான் சொன்னா ஊருக்காரங்க நம்புவாங்க ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு ஹீரோயின் உள்ள போக தாசில்தார் வாக்கி டாக்கி ஒன்ன கொடுத்து அனுப்புறாரு எமர்ஜென்சினா நீங்க என்ன இதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு நேரா ஹீரோயின் ஊருக்குள்ள போறாங்க

நடக்க முடியாது சோ அப்படியே ஊர்வலமா தூக்கிட்டு வராங்க பாக்குறதுக்கு பணம் ஊர்வலம் மாதிரியே இருக்குது அப்போ நம்ம கூல் வண்ண சொல்றாரு फ्रेंड्स வேற வண்ண சொல்றாங்க அந்த இடத்துக்கு காலைலnu வராரு அவரு பையனும் வராரு பெரிய லெவல்ல காமெடி இழுத்து வச்சிருக்கிற વાயை வெச்சிட்டு இவர்தான் என்ன தள்ளி கொல்ல பார்த்தானு கூல் சுரேய் சொல்றாரு ஆனா கேக்குறவங்களுக்கு வேற வேற மாதிரி கேக்குது பாவம் என்ன சொன்னாலும் எடுபடல இந்த கேப்ல மேஜர் சென்னையில இருந்து தப்பிச்சு இங்க வடக்குப்பட்டிக்கு வந்து டார் நைட் ஆகுது ஹீரோயின் தாசில்தாருக்கு தகவல் சொல்லிட்டாங்க என்னால எதுவுமே பண்ண முடியலந்து சோ கூடவே தாசில்தாருக்கு ஒரு பிளான் சொல்றாங்க என்னன்னா முக்கன்னோட பொண்ணையும் காலையனோட பையனையும் கடத்தி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போயிட்டாங்கன்னு கிளப்பி விட்டோம்னா ரெண்டு கேங் அடிச்சுக்குவாங்க போலீஸ் உள்ள வருவாங்க நீங்க உள்ள வாங்க மெட்ராஸ் ஐன்னு சொல்லி கியூர் பண்ணிடலாம் ஹீரோயின் ஒரு யோசனை சொல்றாங்க சோ தாசில்தார் பி கிட்ட சொல்லி ஒரு கேங் இறக்க சொல்றாங்க அப்ப பாருங்க தாசில்தார் சொன்னது ஒரு கேங்கு ஆனா மாத்தி நம்ம மொட்டையன் கோசை இறக்கிட்டாங்க எப்போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு நேரா ஊருக்குள்ள வர முடியாது பாருங்க பாலத்துல ஆளுங்க இருக்காங்க வேற வழியே இல்ல ஆத்துக்குள்ள இறங்கிட்டா நடக்கணும் எப்போ இது எவ்வளவு ஆலம்பா இருக்கும் அப்படி கேக்க முழங்கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு பிஏ சொல்றாரு அதை நம்பி இறங்குறாங்க மொட்டை எண்கோட பாடி பேர் ஆத்தோட போயிட்டாங்க இந்த கேப்ல ஹீரோ எங்கேயும் வெளிய போகாம பாத்துக்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கே போய் சின்ன வயசுல இருந்து நான் உன்ன லவ் பண்றேன்ப்பான்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவை டைவெர்ட் பண்ணி அங்கே ஏற்க வைக்கிறாங்க காலையனோட வீடு மூக்கண்ணோட வீடும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்குது ஃப்ரெண்டு அங்க காவலுக்கு உட்காந்துருக்காரு பூசாரி சரக்கு இல்லைன்னு தங்க வர ஒரு சரக்கு குடுக்குறாங்க முனுசாமியும் அங்க வராரு நாளைக்கு முன்னாடி ஹீரோ என்ன வாக்கு கொடுத்துருப்பாருன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதும் மூக்கனோட பொண்ணுக்கும் காலையனோட பையனுக்கு நானே

ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிருக்காரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெக்க இருந்து வடக்க அப்படியே கண்ணி வெடிய வச்சுட்டு போய் வடக்க அப்படியே நகர்ந்து போயிருவாங்க நம்மளால என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் தூரம் நடந்து வடக்க இருந்து தெக்க அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுட்டு வந்திருக்காரு திருப்பி அந்த கண்ணி வெடியை தாண்டித்தானே நடக்கணும் அவசரத்துல கண்ணி வெடி மேல கால வச்சுட்டாரு ரன்னால அதே இடத்துல நிக்கிறாரு பாவம் அட எதப்பா நீ இப்படி பண்ணி புட்டேன்னு மொட்டபாசன் கேங்கெல்லாம் அப்படியே அந்த கண்ணி வெடியை தோணுனா ட்விஸ்ட் வெறும் பாறை அந்த பாறையை தான் கண்ணி வெடி நினைச்சது மேஜர் மேஜர் கணக்குல நின்று இருக்காரு பாபா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மெதுவா பதுங்கி பதுங்கி நடந்து போக அத்தோட போயிட்டாருன்னு நினைச்ச பிய ஒடியாண்டு ஒரு கன்னிவடி மேலேயே உட்காந்துறாரு எங்களெல்லாம் இங்க மாட்டி விட்டு கொலை பண்ண பாத்தீங்க சாவே அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம மொட்டை என்கேங்க எல்லாம் இந்த கேப்ல ஓடி போயிட்டு இருக்க ரெண்டு பேரை பார்த்து விஷயம் தெரியாம நம்பாலுக கடத்தின மாதிரி கணக்கு காட்டுறக்காக மூக்கனோட பொண்ணையும் காலையனோட பையனையும் நம்பாலுக கடத்திட்டாங்க ஆட முட்டா பசங்களா விட்டுருந்தா அதுகளே ஓடி போயிருக்கு மேடான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூல் சுரேஷ் ஊர்வல வராரு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்கறக்காக அப்போ ஒரு காமெடிக்கு மத்தியில மூட்டையில் இருக்கிற பொண்ண பார்க்க கூல் சுரேஷன் கேங்க எல்லாம் மொட்டை என்கேங்க அடிக்கிறாங்க இந்த கேப்ல ஃப்ரெண்டு ஓடி

அவங்கள டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பார் மனுஷன் அந்த மாதிரி ஆட சொல்ல நம்மால் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு கண்ணு தெரியாதுன்னு பூசாரி சலங்கை கட்டி ஆடுறாரு என்ன ஒரு கர்மாந்தர காட்சிங்கிற மாதிரி பார்த்து நேரா காலையம் உள்ள வர்றாரு உண்மையை சொல்றாங்க எல்லார்த்தையும் லாக் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் தாசில்தார் அந்த கப்பல்ஸ் புடிச்சு ஐ மீன் யங் ஜோடிஸ புடிச்சு ஊருக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க தாசில்தாரோட ஐடியா ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ ஹீரோவை தனியா வந்து பாக்குறாங்க ஹீரோ சாமியே இல்லங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஹீரோவுடைய பானையத்தான ஊர் மக்கள் சாமின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோ அப்படியெல்லாம் இல்லங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க

ஹீரோயினையும் பூசாரியையும் அனுப்பி ஊருக்குள்ள ஒரு தாக்க கிளப்பி சொல்றாரு என்னன்னா ஹீரோ நான் பின்னாடி வழியை பார்க்க பார்க்க ஃப்ரெண்டை வச்சு ஃப்ரெண்டை வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்க பெரிய தீப் அந்த ஜோடியை தட்டி விட சொல்றாரு அந்த ஜோதி ஹீரோ மேல விழுக ஹீரோ விழுவாரு ஆத்தா தான் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னு சேருவாங்க கோயில் திறந்துருவாங்கிற மாதிரி பிளான சொல்ல அதே மாதிரி எக்ஸிகூஷன் நடக்குது ஆனா தாசில்தாருக்கு டவுட் வந்து கோயிலுக்கு வந்து பாக்குறாரு பிரண்ட மடக்கிட்டாரு இப்ப என்ன பண்றாருன்னா ஹீரோ இப்போ ஆப்போசிட்ல இருக்காரு தீப்பந்தம் ஹீரோ மேல விழுந்தா சாமி மேல நம்பிக்கை வரும் ஆனா நான் ஹீரோவை தட்டி விட்டா இந்த ஊருக்கே நான் சாமி ஆகிருவேங்கிற எண்ணத்துல நம்ம தாசில்தார் நின்றுகிட்டு இருக்க மேல இருந்து ஒரு இடி தாசில்தார் அட்டாக் பண்ணி தீப்பந்தத்தை தட்டி விடுது ஹீரோ விழுகிறாரு ஹீரோவை சுத்தி கண் வடிவுல அந்த தீ நிக்குது எல்லாரும் தூரத்துல இருக்கிற மலையை பாக்குறாங்க சாமி மாதிரி அங்க மின்னல் அடிக்குது இப்போ கண் வடிவத்துல ஒரு ஜோதி எரிஞ்சுகிட்டு இருக்குது பாத்தீங்களா அதுக்கு நடுவுல தானே ஹீரோ இருக்காரு அது ஒரு பாதையை போறது சோ அந்த பாதையில நம்ம ஹீரோ ஓடி போய் ரிவர்ல குதிச்சு தப்பிச்சர்றாரு ஊருக்காரங்க தாங்க திருதம் போயிட்டாங்க சந்தோஷம் வருஷத்துல கும்பாபிஷேகம் பண்ணி சேமையா திருவிழா வச்சிட்டாங்க இப்போ ஹீரோயின் பூசாரி ஃப்ரெண்டு எல்லாரும் கரையோரமா வந்து ஹீரோக்கு என்னாகி இருக்குன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்க ஆப்போசிட்ல தெக்கு பட்டின்னு ஒண்ணு இருக்குங்க அது சும்மா ஒரு காடு தான் அப்படிதான் ஊருக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அப்போன்னு பாருங்க மனுஷங்க இருப்பாங்க அவங்க ஒரு காத்து வாசிங்க மாதிரி அங்கதான் அந்த மனுஷங்களுக்கு தலைவனா காட்டேறி இருப்பாரு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தாரு இல்லங்க நெருப்புல அப்படியே ரிவர்ல குதிச்சு ஓடுவாரு இல்ல அவர் அந்த ஊர்ல நரபலி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாமா அப்போன்னு பாருங்க மேஜரை தூக்கிட்டு வந்துட்டாங்க கரெக்டா மேஜரை வெத்த போலான்னு பாக்கும்போது போது ரிவர்ல இருந்து எத்தி குதிச்சு நம்ம ஹீரோ வராரு

உங்களுக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்தி காமெண்ட்ல சொல்லுங்க நான் நோன் தெரிஞ்சுக்கிறேங்க அது மட்டும் இல்லாம இந்த செம காமெடிக்கு நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கணுமா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்